இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ப்ரைஸ் த லார்ட். டுடே இஸ் த லார்ட்ஸ் டே, ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே சந்தோஷம். இன்றைக்கி டுடே இஸ் நவம்பர் 28, சண்டே, 28ஆம் தேதி நவம்பர் மாதம், ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற வேத வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். அருமையானவர்களே, யாரோ சொன்ன வார்த்தைகள்லாம் நாம் திருந்தி வைத்திருக்கிறோம், ஆனால் இயேசு என்ன சொன்னார் என்பது நமக்கு தெரிய வேண்டும். இன்றைக்கி பலவிதமான டீச்சிங் போதனைகள் எல்லாம் இருக்கிறது. அவைகள் மத்தியில் இயேசு நம்முடைய ஆண்டவராக இருப்பதனால இயேசு சொன்ன காரியம் நமக்கு தெளிவாக தெரிஞ்சால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அமதனே ஆகும். இன்றைக்கு அதனால தான் ஆண்டவர் எனக்குள்ளே ஒரு ஏவுதல் தந்து இயேசாமி என்ன சொன்னதை கான்சென்ட்ரேட் பண்ணி ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற ஒரு ஏவுதல் எனக்கு வந்தது. ஆக இன்றைக்கி லூக்கா 14:13 பாருங்களேன், verse 13. பட் வென் யூ கிவ் அ ஃபீஸ்ட், இன்வைட் த புவர், த கிரிப்பிள்ட், த லேம்ப் அண்ட் பிளைண்ட். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. யாரை நாம் அழைக்க வேண்டும்? ஊனரையும் சப்பானிகளையும் நாம் அழைக்க வேண்டும். ஊனரையும் சப்பானிகளை நாம் அழைக்க வேண்டும். அருமையானவர்களே, ஏன் ஆண்டவர் அப்படின்னா நம்முடைய நண்பர்கள் உறவினர்களாம் அழைக்கக்கூடாதா? அப்படியே அவர் சொல்லவில்லையே. அவர்கள் அழைப்பது ஒரு பக்கம், அதே சமயத்தில் இப்படிப்பட்டவர்கள் நீ உன்னுடைய விருந்திலே அழைக்க வேண்டும். காரணம் என்னன்னா ஆண்டவர் 14 சொல்கிறார் பாருங்க, அப்பொழுது நீ பாக்கியவானாக இருப்பாய். நீ எப்படி ஏழை எளியவர்களுக்கு, ஊனர்களுக்கு, சப்பானிகளுக்கு, குருடர்களுக்கு இப்படி கூப்பிட்டு நீ உணவு கொடுக்கும்போது நீ பாக்கியவானாக இருப்பாய். காரணம், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். அல்லேலூயா. காரணம், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், மீண்டும் செய்ய மாட்டாங்களாம். அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு திருப்பி செய்யாதவங்களுக்கு நீ அன்பு காட்டு. அதுக்கு எப்போ பலன் கிடைக்குமா? மேபி இந்த உலகத்தில் கிடைக்காது. அதுக்கு பதில் இயேசாமி சொல்லிட்டார் அந்த 14 பாருங்க, நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் வருகிற போது உனக்கு செய்யப்படும். அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டோடைய வசனம் 2000 ஆண்டுகளுக்கே முன்னே ஆண்டவர் சொல்லிட்டார், என் பிள்ளை நீ என் பிள்ளையாக இருப்பேன்னா என்னை ஏற்றுக்கொள்வாயானால் நீ என்ன செய்ய வேண்டும், நீ விருந்து பண்ணும்போது ஏழை எளியவர்களை கூப்பிட்டு அவர்களையும் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நமக்கு செஞ்சவங்களுக்கு திருப்பி செய்கிறதை விட நமக்கு செய்ய முடியாதவங்க மேலே அன்பு காட்டுங்க. ஆமாங்க, ஒரு 10 பேக்கெட் இல்லாட்டி ஒரு 20 பேக்கெட்டு ஒரு பிரியாணியோ அல்லது ஏதாவது நல்ல சாப்பாடு செஞ்சு நீங்கள் போய் அந்த ஏழை எளியவங்களுக்கு கொடுங்களேன். இன்றைக்கி நம்ம நேற்று சனிக்கிழமை நாங்கள் ஸ்ட்ரீட்டில் போய் சாப்பாடு கொடுத்தோம். அந்த மஸ்ஜித் இந்தியாவில் சில மலாய்க்காரர்கள் கண்ணு தெரியாமல் அவங்க டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கிட்டு இருப்பாங்க, வரிசையாக உட்காந்துருந்தாங்க ஒரு 5-6 பேர். அப்போ நம்ம வேனை நிறுத்தி போய் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு பேக்கெட்டும் தண்ணி கொடுத்தோம். சந்தோஷமாக வாங்கிட்டு அவங்க கேட்கல, நீ என்ன ஆளுன்னு கேட்கல, என்ன சாப்பாடுன்னு கேட்கல, ஆனால் அவங்க சந்தோஷமாக வாங்கிக்கிட்டாங்க. பாருங்கள், திருப்பி செய்ய முடியாதவர்களுக்கு நீ அன்பு காட்டினா அது உனக்கு ஆசீர்வாதமாக மாறும். அல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த கிறிஸ்மஸை நினைவு கூற கர்த்தர் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். உன் வீட்டிலே விருந்து செய்ய அல்லது அன்பு காட்டுவதற்கு இந்த வருஷம் லாக்டவுன் இல்லாமல் நமக்கு திறந்த வாசலை கொடுத்திருக்கிறாரு. நீ என்ன செய்ய, நீ விருந்து பண்ணும்போது ஏழை எளியவர்களை கூப்பிடுங்க, கஷ்டப்படுறவங்க வசதி இல்லாதவங்களுக்கு கொடுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. நீ விருந்து பண்ணும்போது ஏழை எளியவர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னீங்களையா, நன்றி தகப்பனே. இன்றைக்கு தங்களை ஒப்பு கொடுத்து ஏழை எளியவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க, பொறுப்படுத்து வழி நடத்துங்க. அன்பு உள்ளத்தோடு எல்லாவற்றையும் செய்ய ஆண்டவரே நீங்கள் ஆட்கொள்ளுங்க. தடைகளை இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே.
ஆமேன். நமது ஆண்டவராக இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ யோசிச்சுட்டு இருப்ப, எப்படா இந்த கிறிஸ்மஸை நம்ம கொண்டாட போகிறோம். ஏசாமி சொல்லியிருக்காரு, நீ விருந்து பண்ணும்போதுன்னு என்ன பண்ண போகிற, யோசிச்சுப்பார். Take care and God bless.